இன்னல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வமன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதியலஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத் அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا إِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَأَحْسَنَ الْحَدِيثِ حَدِيثُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ وَارْتَيْهِلِ الْعُمَيَّانَ اللَّهُ دِيَ وَارْتَيْ وَلِغَاتِدَلَهِلِ சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல், செயல்களில் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதுமைகள், மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதுமைகள் அனைத்தும் பிதஅத்துக்கள், அனைத்து பிதஅத்தும் வழிகேடு, வழிகேடு நம்மை நரகுக்கே இட்டுச் செல்லும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் சொன்ன எச்சரிக்கை வாசகங்களை எடுத்து சொன்னவனாக ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். முதலாவதாக அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லத்தில் உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுனுடைய மாளிகையிலே ஜும்மாவுடைய தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அல்லாஹ்வினுடைய திருப்தியை யாரெல்லாம் இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் நாளை மறுமையிலே சுவர்க்கத்துக்குரியவர்களாக, சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார்கள். அதே நேரத்தில் இறைவனுடைய திருப்தி இல்லாத வாழ்க்கையை உலகத்தில் யார் வாழ்ந்தாலும் அவர்களுடைய மறுமையின் நிலை பயங்கரமானதாக அமைந்துவிடும். அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவனுடைய திருப்தியை அடைகின்ற விஷயத்தில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இறைவனுடைய திருப்தியை விட்டுவிட்டு மற்ற உலக மக்களினுடைய திருப்தியையும் இன்ன பிற விஷயங்களினுடைய உலகத்தின் திருப்தியையும் வேண்டக்கூடிய மக்களாக நாம் பலரை பார்க்கின்றோம். அல்லாஹ்வினுடைய திருப்தியை ஒரு புறம் தள்ளிவிட்டு உலகத்தினுடைய திருப்தி ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையில், அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் பெரும்பான்மையான மக்கள் வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹுக்காக வேண்டி வாழ்பவன் தான் இறைவனுடைய அடியான். இறைவனுடைய அடியானை பொறுத்த வரைக்கும் இறைவன் நமக்கு எதை சொல்கிறானோ, இறைவன் நமக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறானோ, இறைவன் எதற்கு நமக்கு எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறானோ அதை செய்யக்கூடியவன் தான் அல்லாஹுனுடைய அடிமை. அது அல்லாமல் உலகத்தினுடைய இன்பங்கள், உலகத்தினுடைய மக்கள், உலகத்தினுடைய இன்னபர விஷயங்களை திருப்திப்படுத்தி இந்த உலகத்திலே ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடியவனாக அல்லாஹுவை நம்பிய அடியாரர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். அன்புக்கணிய இஸ்லாமிய சகோதரர்களே, திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹுனுடைய வேதம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம், இறைவன் எல்லா தூதருக்கும் கொடுத்த ஒரு விஷயம், எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் சொல்கிறான், எல்லா சமுதாயத்திற்கும் ரசூல்மார்களை தூதர்களை அனுப்பினோம். என்ன சொன்னோம் தெரியுமா? அனுப்பி அனி அபுதுல்லா வஜி தனிபுத் தாகூத், அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள், தீய சக்திகளை விட்டு விலகி நில்லுங்கள், கல் மண் மரம் உலகத்தில் எதுவெல்லாம் வணங்கப்பட இருக்கிறதோ, வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ இந்த தீய சக்திகள் எல்லாவற்றையும் விட்டு விலகி இருங்கள், அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள் என்ற கட்டளையை அல்லாஹ் நமக்கு பிறப்பிக்கிறான். அதே போன்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒமா அர்சல்னா மின் கபிலிக்க மின் ரசூல், உமக்கு முன் எந்த ஒரு தூதரை நாம் அனுப்பினாலும் அவருக்கு இல்லா நூஹிய இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு கடவுள் இல்லை, ஃபஅபுதுனி, என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்ற இந்த அடிப்படையை சொல்லாமல் எந்த தூதரையும் நாம் அனுப்பவில்லை. ஒமா அர்சல்னா, அல்லாஹ் சொல்லி தருகின்றான்,
உமக்கு உன் நபியே உமா அரசல் மின் கபிலிக், உங்களுக்கு முன்னால வந்த எந்த தூதராக இருந்தாலும் சரி, அனுப்பிய எல்லா தூதரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரச்சாரத்தை யார் செய்கிறார்களோ, இந்த பிரச்சாரத்தை யார் மக்கள் மன்றத்திலே கொண்டு செல்கிறார்களோ, அவர்கள் குர்ஆனுடைய பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள். இந்த பிரச்சாரத்தை மக்கள் மன்றத்திலே முன்னிலைப்படுத்துபவர்கள் யாரோ, அவர்கள் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையை சொல்லக்கூடியவர்கள். இன்னும் அல்லாஹ் இதை இன்னும் தெளிவாக சொல்லி தருகின்றான். அல்லாஹ் அனுப்பிய தூதர்மார்கள் நூஹ் நபியாக இருக்கலாம், அதே போன்று இன்னபிற ஹூத் நபி, எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொன்ன செய்தியை திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், லக்கத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமி, நூஹ் நபியை அவர்களுடைய சமுதாயத்திற்கு அனுப்பினோம். ஃபகால், அவர் சொன்னார், யா கௌமி அபுதுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்னோம். மாலக்கும் மின் இலாஹின் கைரி, அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு இல்லை, அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள். இது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மக்களுக்கு செய்த தாவாவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இது சூரா அல் ஆராஃபினுடைய 59வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரா அல் ஆராஃபின் 65வது வசனத்தில் சொல்கிறான், வ இலா ஆதின் அஹாஹும் ஹூத, ஆத் சமுதாயத்துக்கு ஹூத் நபி அவர்களை அனுப்பினோம். அனுப்பி கால அவர் சொன்னார், யா கௌமி அபுதுல்லா, என்னுடைய சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைரோ, அல்லாஹுவை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் கிடையாது. இதுதான் அந்த ஹூத் நபியினுடைய பிரச்சாரமாக இருந்தது. இன்னும் அல்லாஹ் சொல்லி தருகின்றான், சூரா ஆராஃபினுடைய 73வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வ இலா சமூத அஹாஹும் சாலிஹன், சமூத் சமுதாயத்துக்கு சாலிஹ் நபியை அனுப்பினோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? காலையா கௌமி, அவர் சொன்னார், என்னுடைய சமுதாயமே அபுதுல்லா, அல்லாஹுவை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைரி, அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதே போன்று அல்லாஹ் சூரா அல் ஆராஃபினுடைய 85வது வசனத்தில் சொல்கிறான், வைலா மதியன அஹாஹும் ஷுஐபன், ஷுஐப் நபியை மதியன் வாசிகளுக்கு அனுப்பினோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? காலையா கௌமி அபுதுல்லா, என்னுடைய சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைரி, அல்லாஹுவை தவிர வேறு உங்களுக்கு கடவுள் இல்லை. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தனை திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எதற்கு தெரியுமா சொல்லி காட்டினேன். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது? இந்த வசனங்கள், இந்த நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்கிறான், ஷிர்க்கு களையப்பட வேண்டும், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய யாரும் இருக்கக்கூடாது, இணை வைப்பு களையப்பட வேண்டும். நபிமார்களுடைய பணி, தாவத்தினுடைய பணி, பிரச்சாரம் செய்யக்கூடிய இஸ்லாமிய பிரச்சாரத்தினுடைய வழி என்ன தெரியுமா? ஷிர்க்கை நோக்கிய பிரச்சாரமாக இருக்கணும். எல்லா நபிக்கும், எந்த நபி அனுப்பினாலும் இதுதான் அல்லாஹுடைய சட்டம். எல்லா நபிக்கும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது இதுதான். எல்லா நபியும் மக்கள் மன்றத்திலே எடுத்த பிரச்சாரம் இதுதான். எல்லா நபிமார்களும் மக்கள் மன்றத்திலே சொன்னது இதற்காகத்தான் அடி வாங்கினார்கள். அல்லாஹுக்கு எந்த ஒரு இடத்திலும் இணை வைத்து விடாதீர்கள். அல்லாஹுக்கு இணை வைக்கிற ஒரு காலத்துல சிலையை வணங்கி இணை வைத்தார்கள், அதுபோன்று அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுடைய அந்தஸ்தை கொடுத்து இணை வைத்தார்கள், வேறு பல பொருட்களை வணங்கி இணை வைத்த இணை வைப்பு எந்த நிலையில் வந்தாலும் சரி, அது ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு மாதிரி வரும். சில பேர் சிலையை நேரடியாக வணங்குவாங்க, சில பேர் சிலையை வணங்க மாட்டாங்க, ஆனால் சிலை வணக்கத்துக்கு ஒப்பான ஒரு இணை வைப்பில் இருந்து கொண்டிருப்பார்கள். எதுவாக இருந்தாலும் இணை வைப்பு என்பது ஷிர்க் என்பது இணை வைப்பு தான். அதை விட்டு விலக வேண்டும். அதை விலகுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பிய ஒட்டுமொத்த நபிமார்களையும் அனுப்பினான், அதை விட்டு விலகுங்கள் என்ற எச்சரிக்கையை மக்கள் மன்றத்திலே செய்வதற்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப ஒரு இயக்கமாக இருக்கலாம், ஒரு ஜமாஅத்தாக இருக்கலாம், ஒரு கொள்கையாக இருக்கலாம், இஸ்லாமிய அமைப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஆரம்ப பிரச்சாரம், அது வைக்கக்கூடிய முதல் கட்ட பிரச்சாரமாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுக்கு யாரையும் இணை வைத்து விடாதீர்கள் என்று எல்லா நபிமார்களும் சொல்ல மறக்காத கண்டிப்பாக சொன்ன, அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைரி, வேறு கடவுள் கிடையாது, ஷிர்க் அல்லாஹுக்கு வைத்து விடாதீர்கள் என்ற அடிப்படையை நோக்கிய பிரச்சாரமாக இருக்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரச்சாரத்தை எந்த பேர்ல செய்தாலும் சரி, இந்த பிரச்சாரத்தை எந்த அமைப்பு செய்தாலும் சரி, இந்த பிரச்சாரத்தை யார் செய்தாலும் சரி, அல்லாஹ்னுடைய அந்த அடிப்படையை கொடுக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து, ஷிர்க் என்பது பாரதூரமானது, நபிமார்கள் அனுப்பப்பட்டது இதற்காகத்தான், இதுதான் நம்முடைய முதல் நிலை பிரச்சாரம் என்று செய்வதுதான் இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரம்.
அதே போன்று அடுத்த கட்டமாக ஷிர்க்குக்கு அடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய கடுமையான பிரச்சாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா உரைகளிலுமே ஒன்றை சொல்ல மறக்கல. ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உரையிலுமே மறக்காமல் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டினேன், எல்லா விதாத்துக்களும் வழிகேடு, எல்லா வழிகேடும் நரகிட்டு செல்லும் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தை, வழிகாட்டுதல்களில் சிறந்தது அல்லாஹுவின் தூதருடைய வழிகாட்டுதல். மார்க்கத்தில் கெட்டது, அதில் உருவாக்கப்படும் புதுமைகள், அது வழிகேடு, வழிகேடு நம்மை நரகிட்டு செல்லும். இந்த வாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க பிரச்சாரம் பண்ணாலும் எங்க பேசினாலும் முதல்ல இதைத்தான் சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஏன் தெரியுமா சகோதரர்களே? இஸ்லாம் இறை தூதர் எதை முக்கியத்துவப்படுத்துகிறாரோ அதைத்தான் நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். நம்முடைய மனசாட்சி எதை முக்கியத்துவப்படுத்துகிறதோ அதை நாம் முக்கியத்துவப்படுத்த முடியாது. அப்படி என்று சொன்னால் நாம் ஹவன் நஃப்ஸ், உள்ளத்தை மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ்னுடைய தூதர் அல்லாஹ் திருமறை குர்ஆன் முழுவதிலுமே ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரத்தை சொல்லி தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அந்த பிரச்சாரத்தை செய்தார்கள். அடுத்த கட்டமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தது இந்த பிதாத்துக்களுக்கு எதிராக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கு இந்த ரெண்டையும் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிளவுகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே, மெல்ல சொல்லுங்களே, இதையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய விதத்தில் சொன்னால் மக்கள் விரண்டு ஓடி விடுவார்கள், கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கென்று ஒரு பக்குவம் இருக்கிறது, சொல்வதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது. இஸ்லாம் எப்படி எங்களுக்கு சொல்லித் தருகிறது தெரியுமா? தொழுகையை கூட இஸ்லாமிய மார்க்கம் குடியை நிறுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில், அதாவது குடிக்கக்கூடிய மக்களை, போதை வஸ்தை பயன்படுத்தி கொண்டிருந்த மக்களுக்கு இஸ்லாம் என்ன சொன்னது? ஒரே அடியாக விட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக. ஆரம்பத்தில் நீங்கள் தொழுகைக்கு குடித்து விட்டு வராதீர்கள், ரெண்டாவது தொழுகைக்கு அடுத்தது நீங்கள் குடிக்கவே வேண்டாம், அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் இஸ்லாம் அந்த சில விஷயங்களை கையாண்டது. அதுபோன்று இஸ்லாத்திலே நாமும் கையாள வேண்டும் என்று ஒரு சில பேர் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அன்புக்கடி இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் நீங்கள் ஏகத்துவம் பேசக்கூடியவர்களை, தௌஹீத் பேசக்கூடியவர்களை, குர்ஆன் சுன்னாவை வீரியமாக பிரச்சாரம் சொல்லக்கூடியவர்களை பார்த்து கொஞ்சம் ஃபாஸ்டான தாவா, உங்களோட தாவா சரி வராது, இவ்வளவு காரமாக வீரமாக சொல்லக்கூடாது என்ற தோரணையில் பல பேர் நினைத்து அதுதான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்கணிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஷிர்க்கிலும் பிதாத்திலும் எந்த இடத்திலும் எங்கேயும் யாருக்கும் கொஞ்சம் மெல்ல ஆளை பார்த்து இடத்தை பார்த்து சொல்லவே இல்லை. ஷிர்க்கிலையும் பிதாத்திலையும் இணை வைப்பு என்று சொன்னால் அது ஏய் வைப்பு தான். வார்த்தைகளில் அவனுக்கு ஏசாம சொல்லலாம், அது சரி, வார்த்தை ஒழுங்குகள் என்று இருக்கிறது. ஒருவருக்கு மார்க்க அழைப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அழகான வார்த்தைகளின் மூலம் அழைக்கலாம், ஆனால் வார்த்தைகளின் மூலம் அழைப்பதற்கு பதிலாக கருத்தையே மாற்றி அழைக்கக்கூடாது. அழகான வார்த்தையில் அந்த கருத்து, இப்போ நம்முடைய கலிமா என்ன சொல்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை. லா இலாஹ், கடவுளே இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர என்பது நம்முடைய கலிமா. இதை சொன்னால் நாலு பேருடைய மனம் புண்படும் தான், எங்களுக்கு புண்படாது. அதே நம்ம நல்லா பழகக்கூடிய ஒரு மாற்று மத்த சகோதரன் இருக்கிறான், அவன் உண்மையிலே எங்களை நல்லா நேசிக்கிறான், எல்லா விதத்திலும் எங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய அந்த சாமி நம்பிக்கையில், அவனுடைய கடவுள் நம்பிக்கையில் உச்சத்தில் இருக்கிறான். அவனிடம் போய் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னோம் என்று சொன்னால், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை, நீ வணங்குறது அல்லாஹ் கடவுள் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு கோபம் வரும், அவனுக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியாது, அவனுடைய மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்காது, அவனுடைய மனம் உடையும். அன்புக்கினை இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய கலிமாவே கருத்து ரீதியாக என்ன சொல்லி தருகிறது என்று சொன்னால், ஷிர்க்கிலும் பிதாத்திலும் எந்த சமரசமும் சொல்ல செய்யவில்லை. எதை எதோடு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், நிறைய பேர் விளங்காமல் அறியாமல் செய்யக்கூடிய பிரச்சாரம் என்ன தெரியுமா? மசாயில்கள் விஷயத்தில், ஃபிக்ஹினுடைய விஷயத்தில், தொழுகை, நோன்பு, அதே போன்ற ஒரு மனுஷன் தனியாக அவனுக்கு செய்யக்கூடிய பாவங்கள், குடிக்கிறது அவன் செய்கிற பாவம், அது அவனுக்கு மட்டும் செய்து கொள்ளக்கூடிய பாவம், இதை அல்லாஹ் தடுத்த ஒரு விதத்தை கொண்டு வந்து அகீதாவுடைய அடிப்படையினுடைய பிரச்சாரத்தையே எப்படி செய்யணும் தெரியுமா? குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய அடிப்படை பிரச்சாரம் இருக்கிறதல்லவா, ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரத்தில் கூட இந்த மென்மை வேண்டும். அல்லாஹ் எங்கு மென்மை காட்டினானோ அங்கு மென்மை காட்டலாம், அல்லாஹ் எங்கு மென்மை கூடாது என்று சொல்கிறானோ அங்கு நாம் மென்மை காட்ட முடியாது. கட்டளையிடப்பட்டதை போட்டு உடைக்கத்தான் வேண்டும். எந்த இடத்தில்?
அல்லாஹுக்கு இணை வைக்கிற இடத்தில் அதை அப்படித்தான் சொல்ல வேண்டும். அல்லாஹுவை தவிர கடவுள் இல்லவே இல்லை, அல்லாஹை தவிர கடவுள் இல்லைன்றதுதான் எங்களோட நம்பிக்கை. அப்படி சொல்ல சொல்ல அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹை தவிர கடவுள் இல்லைன்றது எங்களோட நம்பிக்கை. அப்படி சொல்லவில்லை, அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை, நீ வணங்குவது இறைவன் இல்லை. இது இஸ்லாமிய அடிப்படை. அன்புக்கினை இஸ்லாமிய சகோதரர்களே, இதை விளங்காமல் இதை அறியாமல் என்ன செய்கிறது என்று சொன்னால், குர்ஆனுடைய பிரச்சாரங்கள் பிதாத்தினுடைய பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய பிதாத் என்பது எவ்வளவு பாரதூரமானது, பயங்கரமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஒவ்வொரு உரையிலும் இதை சொல்ல வேண்டும், எந்த உரை பேசினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இந்த உபதேசத்தை தினமும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒன்றை புதிதாக உருவாக்குகின்ற அதிகாரம் யாருக்கும் இல்லை. ஒரு மனிதர் கூட்டு துவா ஓதுகிறார், தெளிவாக பார்க்கிறோம், ஓதினா ஓதட்டும், எங்களுக்கு என்னத்த, நம்ம அதை போய் சொல்ல போனோம்டா சமுதாயத்தில் பிளவு வரும், அவரோட சண்டை போட வேண்டி வரும், அதனால் நம்ம ஒதுங்கி போவோமே என்று சொல்வோம் என்று சொன்னால், அந்த நிலை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஈமான் இஸ்லாம் அப்படி உள்ளவர்களை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறது? சும்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்களே பதிவாக இருக்கிறது, எல்லா நபிமார்களுக்கும் ஹவாரியன்கள் அதாவது உதவியாளர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹுக்கும் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் உதவியாளர், எல்லா சமுதாயத்துக்கும் நபியோடு இருக்கக்கூடிய உதவியாளர்கள், நபியுடைய சுன்னத்தை பின்பற்றி அதை ஏற்று நபியை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சும்ம தஹ்லுஃபு மின் பஅதிஹிம் ஹுலுஃப், பிறகு ஒரு கூட்டம் வருவார்கள், சும்ம தஹ்லுஃபு மின் பஅதிஹிம் ஹுலுஃப், இதற்கு பிறகு ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், யஃபலூன மாலா யுஅமரு, யகூலூன் அவர்கள் கூறுவார்கள், மாலா யஅமரு மாலா யஃபாலூன் அவர்கள் செய்யாததை சொல்வார்கள், யகூலூன மாலா யஃபாலூன் எல்லாருக்கும் சொல்லுவாங்க ஆனால் அவங்கள்ட்ட அது இருக்காது. அதே போன்று யஃபாலூன மாலா யஅமரூன், கட்டளையிடப்படாததை செய்வார்கள், கட்டளையிடப்படாது, கட்டளையிடப்படாதுன்னு யாரு, யாராவது கட்டளையிட்டதில்லை, அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் கட்டளையிடாத ஒரு விஷயத்தை செய்வார்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கட்டளையிடாத விஷயம் இன்னைக்கு விதாத்துக்கள் அனைத்தும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கட்டளையிடாமல் இஸ்லாத்தில் செய்யப்படக்கூடிய புதுமைகள். கூட்டு துவா ஓதினா ரசூலுல்லாஹுடைய கட்டளை அது இல்லை, இறைவனுடைய கட்டளை இல்லை. குனூத் ஓதினா சுபகுக்கு ஓதக்கூடிய குனூத் இது அல்லாஹுடைய கட்டளையில் இல்லை, அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையில் இல்லை. இப்படி ஒவ்வொரு விஷயமும் இஸ்லாம் சொல்லாத பல பராத் மிஹராஜ் என்று இல்லாத பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யஃபாலூன மா லா யஅமரூன், அவர்கள் கட்டளையிடப்படாததை செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபமன் ஜாஹதஹும் பியதி, தன்னுடைய கையால் அவர்களோடு யார் போராடுகிறாரோ ஃபஹுவ முஃமின், அவன் இறை நம்பிக்கையாளன். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபமன் ஜாஹதஹும் பில்லிசானி, தன்னுடைய நாவை கொண்டு அந்த மக்களுக்கு எதிராக, யாருக்கு எதிராக, இஸ்லாம் அவன் சொல்கிறான் அவன் செய்கிறான் இல்லை, அதே மாதிரி இஸ்லாம் சொல்லாதெல்லாம் அவன் செய்து கொண்டு இருக்கிறான். இப்படி செய்யக்கூடிய மக்களிடத்திலே யார் போராடுகிறாரோ, முதலில் கையால் போராடுபவன் மூமின், ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஃபபி லிசானி, நாவால் போராடுபவன் மூமின், அடுத்து மூன்றாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபி கல்பி, உள்ளத்தால் போராடுபவனும் மூமின். வலைஸ வரா ஸாலிக மினல் ஈமானி ஹப்பத்து ஹர்தல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதற்கு பிறகு ஈமானிலிருந்து கடுகினுடைய விதை அளவுக்கு கூட கிடையாது. யாருக்கு ஒன்றோ வாய் கையால் தடுக்கிறோம், இல்லாட்டி வாயாலேயாவது தடுக்கிறோம், இல்லை உள்ளத்தால் வெறுக்கிறோம், உள்ளத்தால் வெறுந்தால் அந்த இடத்துல இருக்க மாட்டோம், ஒதுங்கி போயிடுவோம். ஆக உச்சகட்டம் ஒரு தீமை நடக்கிறதா, ஒரு விதா நடக்கிறதா, தீமையில மிகப்பெரிய தீமை அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லாததை அல்லாஹுடைய மார்க்கத்திலே மார்க்கம் என்ற பெயரில் நிலைநாட்டப்படுவது, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கப்படுவது, ஷிர்க் செய்யப்படுவது, இது எங்கேயாவது நடக்கிறதா, என்ன செய்வோம்? அப்படி நடக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து ஆக குறைஞ்சது கல்வி உள்ளத்தால வெறுக்கிறதுன்னு சொல்ற அங்கிருந்து போயிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி கையாலையும் தடுக்கல, வாயாலையும் தடுக்கல, பேசவே இல்லை, வாயை பொத்திட்டே இருக்கிறோம், அங்கே நடக்குது, அங்கே இல்லாதது ஒன்றை செய்து கொண்டு தான் இருக்கிறார், ஒரு கூட்டுதா ஓதப்பட்டு கொண்டு இருக்கிறது, அங்கே இருந்து அதை கேட்டுட்டு தான் இருக்கிறோம், அது அவங்க தானே ஓதுறாங்கண்டு. வலைசவரா அதாலிக்க மினல் ஈமான் ஹப்பத்து ஹர்தல், அவனுடைய உள்ளத்தில் ஈமான்ல கடுகிட விதையின் அளவு கூட இல்லை என்று சொல்கிறார்கள். அன்புக்கினை இஸ்லாமிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்க, கடுகினுடைய விதை என்றால் ஏன் அதை, ஏன்னா ஒரு மூமின் அதை சகிக்க மாட்டான்,
ஒரு இறை நம்பிக்கையாளனால் அதை சகிக்க முடியாது. மன் ராமின்கும் முன்கரா, உங்களில் யார் ஒரு தீமையை பார்க்கிறாரோ, கையால் தடுக்கட்டும், அதை அவர் சக்தி பெறவில்லை என்றால் நாவால் தடுக்கட்டும், அதற்கும் அவர் சக்தி பெறவில்லை என்றால் உள்ளத்தால் அதை தடுத்து விடட்டும். இதுதான் ஈமானிலே ஆக பலஹீனம். அல்லாஃப் என்று சொன்னால், லாஃப் என்று சொன்னால் பலஹீனம், லைஃப்னு சொல்லுவோமே அது பலஹீனம். ஆனால் அல்லாஃப் என்று அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஃப் என்று சொல்வது மிக மிக பலஹீனம் என்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்னால் உள்ளத்தால் கூட தடுக்க முடியாட்டி அது நீ மிக மிக பலஹீனத்தில் இருக்கிற. சகோதரர்களே, இஸ்லாம் மிதிக்கப்படுகிறது, இறைவனுடைய வார்த்தைகள் மதிக்கப்படவில்லை, கேலிக்குள்ளாக்கப்படுகிறது, கேலி கூத்தாக்கப்படுகிறது, அல்லாஹ்னுடைய வேத வரிகளோடு விளையாடுகிறார்கள், அல்லாஹ்னுடைய பள்ளிவாசல் என்று பெயரை வைத்துக் கொண்டு அந்த பள்ளிவாசலிலே பிதாக்களும் ஷிர்க்குகளும் அல்லாஹுக்கு இணை வைக்கிற பாடல்களும் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவதற்குரிய வழிவகைகளும் இஸ்லாம் சொல்லாத அடிப்படைகளும் அங்கே நிறை அங்கே அந்த மக்களினால் அரங்கேற்றப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மாமின் அதை தன்னுடைய அதை பார்த்து கொண்டு அங்கே இருக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். உச்சகட்டம் உயர்ந்த ஈமான் உள்ளவன் கையால் தடுக்க முனைவான், முடியாதென்றால் நாவாலாவது தடுப்பான், அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் அவன் அந்த இடத்தை விட்டாவது ஒதுங்கி சென்று விடுவான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வேதத்திலே உங்களுக்கு அல்லாஹ் இறக்கி இருக்கிறான், وقد نزل عليكم في الكتاب ان اذا سمعتم ايات الله உடைய வசனங்கள் யுக்ஃபர் பிஹா மறுக்கப்பட்டால், வயஸ்தஹஸு பிஹா அல்லது அது கேலி செய்யப்பட்டால், மறுக்கப்படுறதுண்டா ஒரே அடியா அல்லாஹுடைய வசனத்தை கேட்க மாட்டான். இன்னொன்று யுஸ்தஹஸு பிஹா, அல்லாஹ் உண்ட சொல்றான் இவன் உண்ட செய்யறான், அல்லாஹ் உண்ட சொல்ல அதுக்கு மாத்தமா இவன் ஒருத்தன் செய்கிறான் என்று சொன்னால் அது கேலி செய்யப்படுவது. யுஸ்தஹஸு பிஹா, கேலி செய்யப்பட்டால் அவர்களோடு அமர்ந்து விடாதீர்கள், வேறொரு விஷயத்தில் அவர்கள் மூழ்கிற வரைக்கும். அல்லாஹ் இங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறான் தெரியுமா, யஹூல். யஹூல் என்று சொன்னால் மூழ்குவது. நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம், குர்ஆன் சுன்னா அந்த இடத்துல மறுக்கப்படுது இல்ல மறுக்கப்படுது, அப்படி இல்லைன்னு சொன்னா கேலி செய்யப்படுது. அல்லாஹ் ஒன்றை சொல்ல இவன் இன்னொன்னு செய்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அப்படி ஒரு இடத்தில் நாம போக கிடைச்சால் நீங்கள் அவர்களோடு அமதுமாகும், அவர்களோடு அமர்ந்து விடாதீர்கள். அப்படி அமர்ந்தீங்கன்னா என்ன, இன்னக்கும் இதம் மிசுலுகும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். நீங்க தடுக்கல, தீமையை தடுக்கல, அவனோட இருந்துட்டு சும்மா பார்த்துட்டீங்க, அவன் நான் செய்யற தீமையை செய்யட்டும், எங்களுக்கு என்ன, செய்யக்கூடிய தீமை அவன் செய்யட்டும், நான் செய்யவில்லையே என்று சொல்லி கொண்டோ சும்மா நின்று பார்த்து கொண்டு இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு இறைவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இன்னக்கும் இதம் மிசுலுகும், அப்போது நீங்களும் அவர்களை போன்றவர்கள். அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவே இறைவனுடைய அந்த அடிப்படைகளை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக அல்ல நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிதுவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே, நான் முதலில் சொன்ன அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களோடு நீங்கள் இருக்காதீர்கள் எதுவரை என்று சொன்னால், யஹூல், அவர்கள் வேறு பேச்சிலே மூழ்குகிற வரைக்கும். அந்த இடத்துல இப்போ அந்த வசனம் அந்த விஷயம் முடிஞ்சு போயிட்டு, ஆனால் வேறொரு பேச்சை பேசிட்டு திரும்ப இன்னும் திரும்பவும் அதுக்கு வருவார்கள் என்ற ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடாது. யஹூல் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான், மூழ்கிறேண்டா அந்த அல்லாஹுக்கு மாற்றமான அது முழுவதுமாக முடிந்து விட்டது அங்கே இல்லை, அப்படி என்று சொன்னால் மட்டும்தான் அவர்களோடு வந்து உட்கார முடியும் என்பது இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான். அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே, எமக்கு இஸ்லாம் சொல்கின்ற அடிப்படை என்ன, குன்தும் ஹைர உம்மத்தின் ஒஹ்ரிஜத் லின்னாஸ், சஹாபாக்களை இந்த முஸ்லீம் சமுதாயத்தை நபி அவர்களுடைய சமூகத்தை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் ஒஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த உம்ம உலகுக்கு வந்ததில் சிறந்த சமுதாயம் நீங்கள், தாமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹௌன அனில் முன்கர், நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள், துஅமினூன பில் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீர்கள். அந்த சர்டிஃபிகேட்டே எதனால தெரியுமா, நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். நன்மையை மட்டும் ஏவிட்டு நோன்பு பிடிங்க தொழுவைங்க, ஆனால் சிறுக்கை பற்றி பேச மாட்டேன், நோன்பு பிடிங்க சக்காத்தை கொடுங்க எல்லாம் செய்யுங்க, விதாத்து நடந்தால் நான் கண்டிக்க மாட்டேன், விதாத்து நடந்தால் அது சமுதாயத்தில் பிளவு வந்து விடும். சமுதாயத்தில் பிளவை பார்ப்பதா, இறைவனுடைய மார்க்கம் கேலிக்குள்ளாக்கப்படுவதை பார்ப்பதா,
ஒற்றுமை என்பது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு எங்கே சொல்லி தருகிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை எல்லாரும் வந்து பிடியுங்கள், வலா தஃபர்ரக்கு, அதில் பிரிந்து விடாதீர்கள். ஒற்றுமையை இஸ்லாம் எங்கேயும் வலியுறுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய கயிற்றை ஒற்றுமையாக, திருமறை குர்ஆனை, ஹதீஸை, வேதத்தை, அல்லாஹ்வுடைய வஹியை ஒற்றுமையாக வந்து பிடியுங்கள், வலா தஃபர்ரக்கு, அதில் பிரிந்து விடாதீர்கள். அது மட்டும்தான் அல்லாஹ் ஒத்துமையை சொல்றான். குர்ஆனையும் ஹதீஸையும் பிடிக்கிறதுல மட்டும்தான் ஒத்துமை, வேற எந்த ஒத்துமையும் சொல்லவில்லை. யார் பிரிந்து போனாலும் பிரச்சனை இல்லை. வலக்கது பாசுனா, அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்லக்கூடிய நேரத்தில் நபிமார்களை பற்றி சொல்கிறான், கான நாஸ் உம்மத்தன் வாஹிதா, சமுதாயம் மக்கள் எல்லாம் ஒரே நிலையில் தான் இருந்தார்கள். கான நாஸ் உம்மத்தன் வாஹிதா ஃபபஅஸல்லாஹு நபியீன முபஷிரீன முந்திரீன், அல்லாஹ் தான் நபிமார்களை அனுப்பினான், முபஷிரீன் நற்செய்தி சொன்னார்கள், முந்திரீன் எச்சரிக்கை செய்தார்கள். ரெண்டா சமுதாயம் பிளவுபட்டது. தண்ணி அடிச்சிட்டீரவங்களுக்கெல்லாம், பாவம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்லவங்களோட சேரலாம், அவங்கெல்லாம் ஒரு கூட்டம் ஆயினார்கள். அல்லாஹுவை நம்பிய நல்ல பக்கம் ஒரு கூட்டம் வந்தது, ரெண்டு கூட்டமா சமுதாயம் பிரிந்தது. முபஷிரீன முந்திரீன், ரசூல்மார்களுடைய பிரச்சாரம். சகோதரர்களே, இதுதான் இஸ்லாமிய பிரச்சாரம். ஆகவே அந்த அடிப்படையை நாம் புரிய வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான அற்புதமான ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்னவென்று சொன்னால், புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கால மசலுல் காயிம் அலா ஹுதூதில்லா வல் வாக்கிய, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிராகரித்து வாழக்கூடியவன், அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவனுக்கு ஒரு உதாரணம் என்று சொல்கிறார்கள். ஃபிஹக்க மசலிக்கவும், ஒரு கூட்டத்தை போன்று. அவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? இஸ்தஹமு அலா சஃபீனத்தின், ஒரு கப்பலிலே யார் மேலே கீழே போறன்னு துண்டு குலுக்கி போட்டு பார்க்கிறார்கள், சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கிறார்கள். அப்படி பார்த்ததுக்கு பிறகு ஃபஅஸாப பஅதுஹும் அலாஹா வபஅலுஹும் அஸ்ஃபலஹா, ஒரு சிலருக்கு மேலே வருது, ஒரு சிலருக்கு கீழே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபகான அல்லதீன ஃபீ அஸ்ஃபலிஹா, கீழே இருக்கக்கூடியவர்கள், இதா இஸ்தகௌ மின் மாஇன் மர்ரு அலா மன் ஃபௌகஹும், கீழே இருக்கிறவங்க கப்பலில் இருக்கிறாங்க, ரெண்டு தட்டு, மேல் தட்டில் ஒருத்தருக்கு வருது, கீழ்த்தட்டில் ஒருத்தருக்கு வருது. மேல் தட்டில் உள்ளவங்கள் வந்து தண்ணி அவங்கள்ட்ட இருக்கிறது, கீழ்த்தட்டில் தண்ணி இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், கீழ்த்தட்டில் உள்ளவங்க, நாங்கள் மேலே பேத்து தண்ணி எடுக்கணும், பேத்து எடுத்து பார்க்குறாங்க, மேலே பேத்து எடுக்கிறோம், கஷ்டமாயிக்குது, ஒரு வேலை செய்வோம், என்னன்னு கேட்டால், இந்த கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டுரும், கீழே தானே தண்ணிக்குது, கடல் தண்ணி வேண்டிய மட்டும், கீழே ஒரு ஓட்டையை போட்டுருவோம். ஓட்டையை போட்டோம்னு சொன்னால் மேலே போய் தான் அவங்களுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லையே, அவங்கள போய் எந்த நேரம் தண்ணி தாங்க தண்ணி தாங்கன்னு மேலே போய் கேட்டுட்டிக்க தேவையில்லையே, கீழே ஒரு ஓட்டையை போட்டுருந்தா பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபகாலு லவ் அன்னா ஹரக்னா ஃபீ நசீபினா ஹர்கன், நம்முடைய இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு விட்டோம் என்று சொன்னால், வலம் நுஅதி மன் ஃபௌகனா, அப்படி நாங்கள் போட்டோன்னா எங்களுக்கு மே தண்ணியை எடுத்து கேளும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலா சொல்கிறாங்க, ஃபையத்துர கூஹும் வமா அராது ஹலகு ஜமியா, இப்படி அவங்க செஞ்சா என்ன செய்வாங்க, எல்லாரும் அழிஞ்சு போவாங்க. அதே நேரத்தில் வயின் அஹது அலா ஐதீஹிம் நஜௌ 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 ஜமியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்படி கீழ் உள்ளவங்க ஓட்ட போடக்கூடிய நேரத்தில் மேலுள்ளவங்க பார்த்துட்டு இருந்தா எல்லாரும் சேர்ந்து கடல்ல போய் அந்த கப்பலில் ஓட்டையை போட்டால் தண்ணி வந்து மூழ்கடிச்சு அப்படி எல்லாரும் சாகணும், அதை பார்த்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால், ஆனால் அதை தடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் வெற்றி பெறுவார்கள், இவர்களும் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய உதாரணத்தை பாருங்கள், என்ன அருமையாக சொல்லி தருகிறார். ஒரு தீமை நடக்கிற நேரத்தில் அவன் தானே செய்கிறான், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிதாத் செய்கிறது அவன் தானே, நான் செய்யலை, நான் என்னை ஒதுங்கிக்கிறேன் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. சகோதரர்களே, எல்லாரும் சேர்ந்து வைத்துருவோம், மூழ்கிடுவோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் தானே கீழே ஓட்ட போடுறான், நீ இருந்துடாதே, அவனை போய் தடு, அது உன்னுடைய தடுக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களை, இதைத்தான் சனிக்கிழமை வாசிகள் சம்பந்தமாகும் திருமறை குர்ஆன் சொல்கிறது. மூன்று கூட்டத்தினர் இருந்தார்கள், அந்த மூன்று கூட்டத்தினர்களில் ஒருவர் சனிக்கிழமையில மீன்பிடிக்க கூடாது என்பது இஸ்லாமிய கட்டளை, அதை மீறியது ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் மீறியவர்களை தடுத்தது, இன்னொரு கூட்டம் அந்த தடுத்தவர்களிடம் போய் சொன்னது, அவனும் அல்லாஹ் தான் அவங்களை அழிக்க போறான், இல்லை அல்லாஹ் தான் அவங்களை தண்டனை கொடுக்க போறாங்க, என்னதை போய் அவனில் சொல்லிட்டீங்க. ஏ, இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் சிறுக்கையும் பிதாத்தையும் பேசக்கூடிய நேரத்தில் தெரியாமல் அவங்களுக்கு விளங்காது, நீங்கள் அங்கே போய்த்து சும்மா அவங்கள்ட்ட சொல்கிறதுல வேலை இல்லை, நீங்கள் அந்த கூட்டுத்துவா இவங்களுக்கு முன்னால் பேசி வேலை இல்லை, இங்கே சொன்னீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு விளங்குறது இல்லை,
என்று பேசக்கூடியவர்களை போன்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியே போய் பேசினார்கள். அப்படி என்ன சொன்னாங்க, பைத்து அல்லாதான் அவனை அழிக்க போறான், இல்லை அல்லாதான் அவனுக்கு வேதனை கொடுக்க போறான், என்னத்துக்கு நீங்க தேவையில்லாம பைத்து அவங்க வைத்து பிரச்சாரம் செய்யணும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதுக்கு விடையை கடைசியில் சொல்கிறான். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை காப்பாத்தினான். அந்த கூட்டம் யார் என்று சொன்னால், சத்தியத்தை மக்கள் மத்தியிலே தடுத்ததை, அந்த தீமையில் மூழ்கி இருந்தவர்களை தடுத்தவர்களை மட்டும் அல்லாஹ் காப்பாற்றினான். மற்ற இவங்களை தடுத்தவங்களை அந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் அணித்தான் என்று சொல்கிறான். அப்போ அநியாயக்காரர் யார் காப்பாற்றினது? ஒரே ஒரு கூட்டம். எந்த கூட்டத்தை? தீமையை தடுத்தார்கள் அந்த கூட்டத்தை மட்டும் காப்பாற்றினான். உபதேசம் போய் செஞ்சாங்களே, அல்லாஹ் தான் அழிக்க போகிறான், நீங்கள் விட்டுட்டு உட வேலையை பாருங்கன்னு அவங்களும் சரி மற்றவங்களும் சரி அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் அழிவை கொடுத்தான். அப்போ அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், குர்ஆன் சுன்னா நமக்கு எதை சொல்கிறதோ அதைத்தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளங்களும் மனசாட்சிகளும் சொல்வதை நாம் நடைமுறைப்படுத்த முடியாது. அது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளுக்கு முரணானது. ஆகவே அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாவை, இறைவன் சொன்ன குர்ஆன் சுன்னாவை, அந்த குர்ஆன் சுன்னா அல்லாஹ் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தானோ அதை முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பிரச்சாரங்களை அமைப்போம். ஏனென்றால் நானும் நீங்களும் நாளைக்கு மறுமைக்கு போக இருக்கிறோம். இயக்கங்களும் அமைப்புகளும் எதிலையுமே நம்ம போய் இருந்து அதில் இருந்து சொர்க்கம் போக்குவது கிடையாது. எங்கிருந்தாலும் எதில் இருந்தாலும் இந்த பிரச்சாரத்தை செய்தோம் என்று சொன்னால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆகையால் அல்லாஹ் நம் அனைவரையும் சத்தியத்தை சத்தியமாக சொல்லக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.